ஹலோ எவ்ரிவன். கருத்து வேறுபாடு, வாக்குவாதம், சண்டை, இதெல்லாம் வந்து எதனால வருது? நேரம், காலம், சூழ்நிலை, இப்படிதான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம். இன்னைக்கு இதை நம்ம பிரேக் பண்ண போறோம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல லவ் ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது லவ் ஹார்மோன்னா என்ன, அது என்னென்ன வேலை எல்லாம் பண்ணுது, என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டா அந்த லவ் ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமா சுரக்கும், மற்றபடி இந்த லவ் ஹார்மோனால வேற என்னெல்லாம் நன்மைகள் வந்து இருக்குன்ற மாதிரி பல விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். என் பேரு ராம் பிரபு, நீங்க பாத்துட்டு இருக்கிறது ராம் டக்குன்னு ஒரு டிப். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணி அதுல ஆல் செட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். லவ் ஹார்மோன் அப்படின்னு சொன்னல, இந்த லவ் ஹார்மோன்றது ஒண்ணும் கிடையாதுங்க, ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிடோசின் என்னன்னா, மனிதனோட மூளையில ஹைப்போதாலமஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் சுரக்குது. அது பிட்யூட்டரி மூலியமா நம்ம உடம்பு எல்லாத்துக்கும் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகுது. சோ இந்த ஆக்சிடோசினோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா பெண்களுக்கு, பெண்கள் வந்து அவங்க கர்ப்ப காலத்திலையும் அதே மாதிரி பால் ஊட்டும் தாய்மார்களுக்கும் இந்த ஆக்சிடோசின் வந்து ஒரு பெரிய ரோலை வந்து பிளே பண்ணுது. காரணம், நீங்க வந்து பெண்களுக்கு பாத்தீங்கன்னா, அவங்க குழந்தை மேல வந்து ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க. குழந்தை சாப்பிட்டாத, குழந்தை சாப்பிடலனாலும் இல்ல குழந்தை தூங்கினாலும் அவங்க வந்து ரொம்ப வந்து அவேரா இருப்பாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின் இந்த மாதிரி அதிகமா அவங்க உடம்புல இருக்கிறதுனாலதான் குழந்தை மேல அவ்வளவு அட்டாச்மெண்ட், அந்த பாண்டிங் வந்து அதிகமா இருக்கு. சரிங்க, அம்மாக்கள் அந்த மாதிரி இருக்காங்க, குழந்தைகள் ஏன் வந்து அம்மா மேல அவ்வளவு பாண்டிங்கா இருக்கு? மத்தவங்க தூக்குனாலோ மத்தவங்க கொஞ்சனாலோ அழற குழந்தைங்க, அதே அம்மா கிட்ட போனா அழகா பேசாம சைலண்டா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப குழந்தைகளுக்கும் அந்த ஆக்சிடோசின் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அம்மா கொடுக்குற அந்த பால்ல இருந்து அந்த ஆக்சிடோசின் வந்து ரிலீஸ் ஆகி குழந்தையோட உடம்புலையும் போய் சர்க்குலேட் ஆகும். அது மட்டும் இல்லாம அம்மாவோட கொடுக்குற அந்த பால்ல லாக்டோபிசிலஸ் ருட்டெரி அப்படின்ற ஒரு பாக்டீரியா, நல்ல பாக்டீரியாக்கள் வந்து இருக்கும். அந்த பாக்டீரியாக்கள் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்சிடோசின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதனாலதான் குழந்தைகள் வந்து அம்மா கிட்ட அட்டாச்மெண்ட் ஆகும், அம்மா வந்து குழந்தைங்க மேல ரொம்ப அட்டாச்மெண்டாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்சிடோசின் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. சரிங்க, இந்த ஆக்சிடோசின் வந்து என்ன பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது, இது ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும். இதோட அளவுகளை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம எப்படி இருக்கோம். நம்ம வந்து வாழ்க்கையில வந்து இப்ப அதிகமா வந்து நம்ம என்ன ஆகும், நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலோ இல்ல ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலோ இல்ல நிறைய ஸ்ட்ரெஸ், டிஃப்ரெண்டான பல விதத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. சந்தோஷமா இருக்கிறது இல்ல, ஆபீஸ் போனா ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ், வீட்டுக்கு வந்தா கணவன் வந்து மனைவி கிட்ட ஒழுங்கா பேசுறது கிடையாது, மனைவி கணவன்கிட்ட பேசுறது கிடையாது, குடும்ப உறுப்பினர்கள் பல பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல சுரக்கிற அந்த ஆக்சிடோசின், அந்த ஆக்சிடோசினோட நிறைவுத்தன்மை வந்து கம்மியா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அப்ப இந்த ஆக்சிடோசினை வந்து நம்ம இது என்னெல்லாம் நன்மைகள் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஏகப்பட்ட நன்மைகள் வந்து இந்த ஆக்சிடோசின் பண்ணுது. அதுல முக்கியமான நன்மைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம உடம்புல ஆக்சிடோசின் வந்து கம்மியா இருந்ததுன்னா, அதிகமா அதை நிறைவா இருந்துச்சுன்னா கார்டிசோல் லெவலை வந்து கம்மி பண்ணும். கார்டிசோல் லெவலை கம்மி பண்றதுனால ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆகும். அது இல்லாமல் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவோம், அதாவது நேர்மறை எண்ணங்களை வந்து அதிகப்படுத்தும். அது அதிகப்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கும். தன்னம்பிக்கை மட்டும் அதிகரிக்காது, அதே சமயத்தில் எம்பத்தி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மற்றவங்க மேலே வந்து அனுதாபங்கள் வந்து அதிகமாக ஏற்படும். நெகட்டிவ் எமோஷன்ஸை வந்து கம்மி பண்ணும், எதிர்மறையான எண்ணங்களை வந்து ரொம்ப மேக்சிமம் வந்து கம்மி பண்ணும். மெமரி ஃபங்க்ஷனை வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், மெமரி ஃபங்க்ஷனை ரொம்ப பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த சமூகம் சார்ந்த சோசியல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இந்த சோசியல் இன்ட்ராக்ஷனை வந்து அதாவது மற்றவங்க கிட்ட பழகும் தன்மையை வந்து ஈஸியாக வந்து அதிகப்படுத்தும். இது இல்லாமல் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது படைப்பாற்றல், இந்த படைப்பாற்றல் தன்மை, ஆக்சிடோசின் ஒருத்தன் யாரோட உடம்புல வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த படைப்பாற்றல் தன்மை அதிகமாக இருக்கும். ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி, அதாவது ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்நோக்கிறது, பாசிட்டிவா எப்படி எதிர்நோக்கிறது, அதுக்கான சொல்யூஷன்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்ற தன்மை வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். இதை தாண்டி இத என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த ஆக்சிடோசினை வந்து அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா ஆட்டிசம், இந்த ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு க்ரானிக்கா வந்து மைக்ரைன், அதாவது ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகள், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல்ல ஏற்படுற ரணங்கள் மற்றும் காயங்களை வந்து சீக்கிரமா குணப்படுத்தி ஆரோக்கியமா வைக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்கு. சரி, இந்த ஆக்சிடோசின் நிறைவு தன்மையை வந்து நம்ம எப்படி உணவு மூலமா வந்து நம்ம சரி செஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா
மெக்னீசியம் சார்ந்த உணவுகள். என்ன மெக்னீசியம் சார்ந்த உணவுகள்? முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம நிலக்கடலை, அதாவது இந்த வேர்க்கடலைன்னு சொல்லுவோம்ல, அதுல அதிகமா இருக்கு. பம்ப்கின் சீட்ஸ்னு சொல்லுவோம், அதாவது இந்த பரங்கி விதைகள், அதுல பாதாம் மற்றும் முந்திரி, இந்த மாதிரி இடத்துல மெக்னீசியம் சார்ந்த உணவுகளை வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கணும். அதே மாதிரி வைட்டமின் சி சார்ந்த உணவுகள், வைட்டமின் சினா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், தக்காளி, கொய்யாப்பழம், அந்த குடைமிளகாய், கேப்சிகம் சொல்லுவோம், இதெல்லாம் வந்து அதிகமா எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வெந்தயம். இந்த வெந்தயமும் வந்து இந்த ஆக்சிடோசினோட லெவலை வந்து உடம்புல வந்து அதிகப்படுத்தும். இது இல்லாம டாரின் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாரின் அமினோ ஆசிட்ஸ் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து அந்த டூனா ஃபிஷ்னு சொல்லுவோம், சூரை மீன்கள்னு சொல்லுவோம், அது இல்லாம சிக்கன்ல கோழி கறியில இருக்கு, சீவீட்னு சொல்லுவோம், கடல் பாசி இதுல வந்து அதிகமா இருக்கு. இது மட்டும் இல்லாம கேஃபைன், அதாவது இந்த காஃபில இருக்குள்ள கேஃபைன் ஒரு கெமிக்கல், அதுவும் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இல்லாமல் டார்க் சாக்லேட், இந்த டார்க் சாக்லேட்ன்றது கொஞ்சம் கசப்பு தன்மையோட இருக்கும், அந்த மாதிரி ஒரிஜினல் டார்க் சாக்லேட் நம்ம சாப்பிடும் போது இந்த ஆக்சிடோசின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சார்ந்த உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டா கண்டிப்பா வந்து இந்த ஆக்சிடோசினோட நிறைவுத்தன்மை வந்து அதிகமா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆக்சிடோசின் நிறைவுத்தன்மை இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம சந்தோஷமா ஹாப்பியா இருக்கலாம்ன்றதுதான் உண்மையான விஷயம். சரிங்க, உணவு பழக்கங்களை நான் பார்த்தாச்சு. இந்த உணவு பழக்கங்களை தாண்டி மற்றபடி எப்படி வந்து இதை நம்ம வந்து அதிகப்படுத்துறது, என்ன மாதிரி விதத்துல நம்ம வந்து இதை வந்து அந்த ஆக்சிடோசின் நிறைவுத்தன்மையை வந்து அதிகப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து பெட்டிங் சொல்லுவோம். பெட்டிங்னா செல்ல பிராணிகள் நம்ம நிறைய வளர்ப்போம், அதாவது நாய் வளர்ப்போம், பறவைகள் வளர்ப்பாங்க, சில பேர் விதவிதமா வளர்ப்பாங்கல்ல. ஸோ நம்ம வந்து இப்போ ஒர்க்ல இருந்து வெளியே வரோம், அவர் ஸ்ட்ரெஸ்ஸோட வரும் வீட்டுக்கு வந்து, நம்ம கோபதாபங்களை யாருன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள தான் நம்ம காமிப்போம். அது கணவனோ, கணவன் மனைவி கிட்டயோ, மனைவி கணவன்கிட்டயோ, இல்ல பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாட்டியோ, அந்த மாதிரி மாத்தி மாத்தி காமிச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இந்த பெட் அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா அதுங்களை வந்து நம்ம ஹக் பண்ணும்போது அந்த ஆக்சிடோசின் நிறைவுத்தன்மை வந்து அதிகமாக வரதுனால அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபடலாம். அப்ப செல்ல பிராணிகளை வந்து ஹக் பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வந்து ஆக்சிடோசின் அதிகப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதை வந்து கடல் ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கடல் ஹார்மோன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா நம்ம அன்பா யாரை வந்து கட்டி பிடிக்கிறோமோ, நீங்க கூட பாத்திருப்பீங்களே கட்டிப்பிடி வைத்தியம், அந்த மாதிரி அன்பா யாரை நம்ம வந்து கட்டி பிடிச்சி அணைக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல வந்து ஆக்சிடோசினோட நிறைவுத்தன்மை வந்து அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இசை கேட்கணும், மியூசிக், அதாவது முக்கியமாக கர்நாடிக் மியூசிக். கர்நாடிக் மியூசிக்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மோகனா, சுகானா, மதுவந்தி, பிஹாரி, இந்த மாதிரி மியூசிக்ஸ்லாம் வந்து கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆக்சிடோசினோட தன்மை வந்து நம்ம உடம்புல அதிகப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது என்னன்னா ஆரிக்குலார் அக்குப்பஞ்சர் அப்படின்னு சொல்லி அந்த காதில் வந்து அக்குப்பஞ்சர் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இப்போ அக்குப்பஞ்சர் பண்ணும் போதும் நம்ம அந்த நிறைவுத்தன்மையை அதிகப்படிக்கும், அது அதிகமாகும். அதே மசாஜிங் பண்ணுறதுனாலையும் நம்ம உடம்புல வந்து அந்த தன்மை வந்து அதிகரிக்கும். இதை தவிர்த்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதோ கிஃப்ட் பண்ணுறதோ யாருக்காவது ஹெல்ப் வாலண்டரியாக பண்ணுறீங்க, வாலண்டரி சர்வீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கு ஒருத்தவங்களுக்கு போய் நீங்கள் தனிச்சே வேலை செய்கிறீங்களோ அப்போ அந்த ஆக்சிடோசினோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதுமாதிரி ஹெல்ப் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படி சந்தோஷமாக கிஃப்ட் பண்ணும்போது அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடால் உங்களுக்கு ஆக்சிடோசின் லெவல் வந்து அதிகமாகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த கருத்து வேறுபாடு, கோபம், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நேரமோ காலமோ சூழ்நிலையோ கிடையாது. இந்த ஆக்சிடோசின் நிறைவுத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கருத்தை வந்து காது கொடுத்து கேட்பாங்க, அந்த கருத்தை சரியா தவறான்னு புரிஞ்சுப்பாங்க, அதுக்கான தீர்வை நோக்கி இது பண்ணுவாங்களே தவிர யாரும் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க. ஸோ இதுலேருந்து இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் உடம்புலையும் ஆக்சிடோசினோட லெவல், அதாவது லவ் ஹார்மோன் வந்து அதிகமாகும். அதிகமாகிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அன்டில் தென், திஸ் இஸ் ராம் பிரபு ஃப்ரம் ராம் டக்குன்னு ஒரு டீம்.